அடுத்தது காய்ந்த அடியும் கிளையும், அதாவது காய்ந்த தாவரத்தினுடைய பகுதிகளை இங்கே சொல்கிறாங்க. சுள்ளி, சுள்ளின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா காய்ந்த குச்சியை தான் சுள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து விறகு அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா காய்ந்த சிறு கிளை, சிறு கிளையாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விறகு. வெங்கடி அப்படின்னா காய்ந்த கடிகளை வெங்கடி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பனைமரம், தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய நீளமான அந்த கொம்புகளை நாம் என்னென்னு சொல்கிறோன்னா கடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கட்டை, கட்டைன்னு எதை சொல்கிறோன்னா காய்ந்த கொம்பு, கவை, இதை தான் என்னென்னு சொல்கிறோம்னா கட்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இலை வகை, இலை வகைக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் என்ன அப்படின்றத அடுத்தது பார்க்க போகிறோம். இலை அப்படின்றது புளி, வேம்பு இவற்றினுடைய இலைகளை இலை அப்படின்னு சொல்கிறோம். தால் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நெல்லு, புல், நெல்லும் புல்லினுடைய இலைகளை தால் அப்படின்னு சொல்கிறோம். தோகை அப்படின்னு எதை சொல்கிறோன்னா சோளம், கரும்பு இவற்றினுடைய இலைகளை தோகை. தென்னை பனை மரத்தினுடைய இலைகளை ஓலை. காய்ந்த தாளும் தோகையும் சண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காய்ந்த இலையை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சருகு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கொழுந்து வகை, கொழுந்து வகை அதாவது தாவரத்தினுடைய நுனி பகுதியை இங்கே சொல்கிறோம். துளிர் அல்லது தளிர், துளிர் அல்லது தளிர் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா நெல் புல் இவற்றினுடைய வளர்ச்சி பகுதியை துளிர் அல்லது தளிர். இதை நம்முடைய பழக்கத்தில் இருக்கக்கூடியது துளிர் அப்படின்னு தான் சொல்லுவோம். தளிர்ன்றது அதிகமாக பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. அடுத்தது முறி அல்லது கொழுந்து, புளிய மரம் வேப்ப மரத்தினுடைய வளர்ச்சி பகுதி நுனி பகுதியை முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து குருத்து எதை சொல்கிறோன்னா சோளம், கரும்பு, தென்னை, பனை இவற்றினுடைய நுனி பகுதியை குருத்து. அடுத்து வந்து கொழுந்தாடை அப்படின்னு எதை சொல்கிறோன்னா கரும்பினுடைய நுனி பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறோம். கொழுந்து வகை இதெல்லாம் கொழுந்தாடை. அடுத்து பூவினுடைய நிலைகள், பூவில் வந்து நாம் சொல்லக்கூடிய நிலை எது அப்படின்னா மலர், மொட்டு, பூ, இதுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் பயன்படுத்துறது எப்படி அப்படின்னா அரும்பு. அரும்புனா என்ன, பூவினுடைய தோற்ற நிலை, பூவு வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொட்டு நிலையை அரும்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து போது அப்படின்னு சொன்னால் அந்த பூ விரிய தொடங்கும் நிலை, பூ கொஞ்சமாக விரியக்கூடிய நிலையை தான் போது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பூ மலர்ந்த நிலையை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மலர். அடுத்தது மரம் செடி நின்று பூ கீழே விழும் நிலை, மரத்தில் பூத்த பூவானது கீழே என்ன ஆகுதுன்னா விழுது, அப்படி விழக்கூடிய நிலையை வி. அடுத்தது செம்மல், செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலையை செம்மல். அப்போ ஒரு பூவை ஐந்து நிலையாக பிரிக்கிறாங்க, அரும்பு, போது, மலர், வி, செம்மல். இது முக்கியமான க்வெஸ்சன், நமக்கு இது வினாவாக அமையும். அடுத்தது பிஞ்சு வகை, தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு, பூம்பிஞ்சுன்னு எதை சொல்கிறோன்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு, பூவோடு இருக்கக்கூடிய சிறிய பிஞ்சை பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். பிஞ்சுன்னு எதை சொல்கிறோன்னா இளம் காய், இளம் காயை தான் பிஞ்சு. அடுத்து வடு அப்படின்றது மாம் பிஞ்சு, மாம் மரத்தினுடைய பிஞ்சு காய்களை வடு அப்படின்னு சொல்கிறோம். பலா பிஞ்சை வந்து மூசு அப்படின்ற சொல்லால் சொல்கிறோம். எள்ளினுடைய பிஞ்சை வந்து கவ்வை என்று சொல்கிறோம். தென்னை பனை மரத்தினுடைய பிஞ்சு வகையை குறும்பை அப்படின்னு சொல்கிறோம். சிறு குறும்பை அப்படின்றது முட்டு குறும்பை என்று சொல்கிறோம். ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய அந்த குறும்பையை முட்டு குறும்பை அப்படின்ற ஒரு பெயரால் சொல்கிறோம். அடுத்து இளநீர் எதை சொல்கிறோன்னா முற்றாத தேங்காயை சொல்கிறோம். அடுத்து நுழாய், நுழாய் அப்படின்றது எது அப்படின்னா இளம் பாக்கு, பாக்கினுடைய இளம் பகுதியை நுழாய். அடுத்து வந்து கருக்கல் எதை சொல்கிறோன்னா இளநெல், இளநெல்லை கருக்கல் அப்படின்னு சொல்கிறோம். கச்சல் அப்படின்றது வாழைப்பிஞ்சு, வாழைப்பிஞ்சை வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா கச்சல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குலை வகை, குலை அப்படின்றது கொத்தாக இருக்கக்கூடியதை சொல்கிறோம் இல்லையா. அப்போ தாவரங்களினுடைய குலை வகை கொத்தா எது இருக்கும்னா அவரை துவரை, அவரைக்காயும் துவரைக்காயும் கொத்த கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்க்கும். குலை அப்படின்றது கொடி முந்திரி, முந்திரியும் கொத்தா இருக்கும் அதனால அதை வந்து குலை அப்படின்னு சொல்கிறோம். குலகுலையா முந்திரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பாடுவோம். அப்போ குலை. அடுத்து வந்து வாழை வந்து தாறு,
அடுத்து கேழ்வரகு சோலை எப்படி இருக்குன்னா கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கதிர், அதுவும் வந்து கொத்தா இருக்கும், ஆனால் அதுக்கு பேர் வந்து கதிர். அடுத்து வந்து நெல் திணை, இதை வந்து என்ன சொல்லுவோன்னா அலகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து சீப்பு, எதை சொல்லுவோன்னா வாழை தாட்சியினுடைய பகுதியை சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பழத்தோல் வகை, பழத்தினுடைய தோல் அதனுடைய வகைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. சில தோள்கள் வந்து மெல்லியதாக இருக்கும், சில தோள்கள் வந்து கனமாக இருக்கும், சில தோள்கள் வந்து ஓடு போன்று காட்சியளிக்கும். அப்போ அதற்கான பெயர்கள் இங்கு கூறப்படுகிறது. தொலி, தொலி அப்படின்னு சொன்னால் மிக மெல்லியது, மிகவும் மெல்லியதாக இருக்கிறத தொலி. இப்போ ஆப்பிள், ஆப்பிள் பழத்து மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து மிக மெல்லியதாக இருக்கும். இதே வந்து தோல் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திண்ணமானது, திண்ணமானது அப்படின்றத தோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திண்ணமானது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆரஞ்சு பழம், அது அதனுடைய தோல் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் திண்ணமாக திக்காக இருக்கும், திடமானது. தோடு அப்படின்னு சொல்கிறோம், தோடுன்றது வன்மையாக இருக்கும். வன்மையாக இருக்கிறது எது அப்படின்னா இப்போ வந்து தர்பூஸ், அதனுடைய பழம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மேலே இருக்க தோல் வந்து வன்மையாக இருக்கும். அடுத்து வந்து ஓடு, ஓடுன்றது மிக வன்மையானது. இப்போ வந்து தேங்காய் மேலே இருக்கக்கூடிய ஓடு, அதை வந்து வன்மையானது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து குடுக்கை, சுரை, சுரைக்காயினுடைய ஓடை வந்து குடுக்கை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மட்டை, தேங்காயின், தேங்காய் நெற்றின் மேற்பகுதி, தேங்காயினுடைய மேலே ஓடு இருக்கும், அந்த ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மட்டையை மட்டை, இதை வந்து நாம பழக்கத்தில் மட்டைன்னு தான் சொல்கிறோம். அடுத்து உமின்னு எதை சொல்கிறோன்னா நெல்லும் கம்பு இவற்றினுடைய மேல் பகுதியை உமி. அடுத்து வந்து கொம்மை அப்படின்னு சொல்கிறோம், வரகு கேழ்வரகு இவற்றினுடைய பழத்தோல் வகையை கொம்மை என்று கூறுகின்றோம். அடுத்தது கெட்டு போன காய்கனி வகை. இப்போ கெட்டு போன காய்கனியை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொத்தை, வெம்பிடுச்சி, அழுகிடுச்சி இப்படின்ற பல சொல்லால் தான் நாம் சொல்லுவோமே தவிர இதை தவிர்த்து வேறு என்ன சொற்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சூம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு பழத்தில் நுனியில் மட்டும் சுருங்கி இருந்துச்சுன்னா அதை வந்து சூம்பல். சிவியல், சுருங்கிய பழம், பழம் முழுசாக சுருங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிவியல். சொத்தை, புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி, புழு பூச்சியால் அரிச்சிருந்துச்சுன்னா அந்த காயையும் கனியையும் என்ன சொல்கிறோன்னா சொத்தை. அடுத்து வெம்பல், வெம்பல் அப்படின்னா சூட்டுனால பழுத்த பிஞ்சு, பழம் அந்த பிஞ்சானது சூடு அதிகமானதுனால அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா பழுத்து காணப்படுது. அடுத்து அலியல், அலியல் அப்படின்றது குலு குலுத்த பழம், அலியல் அப்படின்னா பொல பொலன்னு இருக்குது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், இதை வந்து அலியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து அழுகல், குலுகுலுத்த நாரிய பழம், அங்கே அலியல் அப்படின்றது குலுகுலுத்த பழம், அழுகல் அப்படின்றது நாட்டம், ஒரு துர்நாட்டம் வீசக்கூடியது தான் அழுகல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து சொண்டு, சொண்டு அப்படின்னு சொன்னால் பதறாய் போன மிளகாய், அதாவது மிளகாயில் வந்து பார்த்தோன்னா சில மிளகாயில் உள்ள எதுவுமே இருக்காது, காலியாக இருக்கும், அப்போ அந்த மிளகாய் வந்து வீணாக போயிடுது, அந்த அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா சொண்டு. அடுத்து கோட்டான் அல்லது கூகைக்காய், கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்டுப்போன காய்க்கு பேர் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். இப்போ நாம் வந்து அணில் கடித்த பழம் சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி இங்கே வந்து கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்டுப்போன காய்க்கு பேர் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். அடுத்து தேரை காய், தேரை அமர்ந்ததுனால் கெட்டக்காய், தேரை அப்படின்றது தவளை இனத்தில் ஒன்று, தவளை மாதிரியே இருக்கும் அது, அது போயிட்டு அந்த பழத்து மேலே உட்கார்ந்தாலும் அதனால் கெட்டுப்போன அந்த பழத்துக்கு பேர் தேரைக்காய். அடுத்து அல்லிக்காய், தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய், தேரை அமர்ந்த தேங்காய்க்கு மட்டும்தான் அல்லிக்காய், தேரை அமர்ந்த வேறு ஏதாவது ஒரு பழமோ காயோ இருந்தால் அது தேரைக்காய். அடுத்து வந்து ஒல்லிக்காய், ஒல்லிக்காய் என்பது தென்னையில் கெட்ட காய், தென்னை மரத்தில் கெட்டுப்போன காய்க்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஒல்லிக்காய். அடுத்தது மணி வகை, தானியங்களுக்கு வழங்கும் பெயர் மணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து கூலம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நெல், புல்லு, கம்பு இவற்றை வந்து கூலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பயிருன்னு எதை சொல்கிறோன்னா அவரை, உளுந்து, இதை வந்து பயிர் வகை, பயிர் வகை அப்படின்னு சொல்லுவோம். கடலைன்னு எதை சொல்லுவோம்னா வேர்க்கடலை, கொண்டக்கடலை. அடுத்து வந்து விதைன்னு எதை சொல்லுவோன்னா கத்தரி, மிளகாய். நம்ம எல்லாத்தையுமே இப்போ வந்து விதை அப்படின்னு தான் சொல்கிறோம், ஆனால் கத்திரிக்காயினுடைய விதையையும் மிளகாயினுடைய விதையையும் மட்டும்தான் விதைன்னு சொல்லணும். அடுத்து வந்து காள்,
புளி காஞ்சிறை அதாவது நச்சு மரம். இதனுடைய காய்கள் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா காள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முத்து. முத்து வந்து வேம்பு ஆமணக்கு இவற்றினுடைய காய்களை முத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மாமரம் பனை மரத்திலிருந்து வரக்கூடிய காய்கள் அதனுடைய விதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொட்டை. அடுத்தது வந்து தென்னை மரத்தில் வரக்கூடியது தேங்காய். அவரை துவரையை வந்து முதிரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அடுத்தது இளம் பயிர் வகை. இளம் பயிர் இளமையான பயிருக்கு அதாவது வளர்ந்த இளமையான பயிருக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தாவரங்களில் இளம் பயிர் நாற்று அப்படின்னு சொல்கிறோம். நெல் நாற்று கத்திரி நாற்று. நெல் கத்திரி விதையை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு செடி வளரும், அதை வந்து நாற்று. அதை எடுத்து வேறு இடத்துல நடுவாங்க, அப்போ அதை வந்து நாற்று. அடுத்து வந்து மா புளி வாழை. இது மூணையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்று. அப்போ இந்த இளம் பயிருக்கு பேர் கன்று. வாழைக்கு இளம் பயிருக்கு வந்து குருத்து. அதே மாதிரி தென்னைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிள்ளை, தென்னம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. விழா அப்படின்னு சொன்னால் குட்டி. விழா பழம் விழா மரம் அப்படின்னா அதை வந்து குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பனை. பனை மரத்தில் வந்து மடலி அல்லது வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பனை மரத்தில் வரக்கூடிய கொட்டையை வந்து இளம் பயிரை வந்து இளம் பயிரை வந்து மடலி அல்லது வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நெல் சோளம். இவற்றை வந்து பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லையும் சோளத்தையும் பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு பழங்காலத்தில் அதிகமான ஒரு விளைச்சல் இருந்ததுனாலையும் அதிகமான ஒரு தமிழ் சொல்வளம் பெற்று காண்பதை இந்த பாடத்தின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம்.